கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் இல்லாதால் முள்ளங்கி சாகுபடி நிறுத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். இதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் சீதோஷண நிலை மற்றும் மண்ணின் தரம் விவசாயத்திற்கு உகந்ததாக உள்ளது. தென்பண்ணை ஆற்றை நம்பியும் கேஆர்பி அணையை நம்பியும் நெல், ரோஜா, முள்ளங்கி உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. குறிப்பாக இங்குள்ள கே பூசாரிப்பட்டி பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக முள்ளங்கி சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் முள்ளங்கி சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் பொய்த்து போன பருவமழையால் ஏற்பட்ட வறட்சியால் ஆழ்துளை கிணறுகளில் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுக்க முடியாததால் முள்ளங்கி சாகுபடியை நிறுத்த விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். டிராக்டர்ல தான் தண்ணி எடுத்து வந்து கொண்டு ஊத்துறங்க. ஊற்றி என்ன பண்ண, 40-45 நாள், 50 நாள் கூலி ஆள் பற்றாக்குறை, தண்ணி பற்றாக்குறை, என்னவும் எங்களுக்கு வருமானம் கிடைக்காது. இந்த வருமானத்தை வந்து அரசாங்கம் தான் நஷ்ட ஈடு கட்டையிறதுக்கு இதனை ஒரு பரிந்துரை செய்ய வேண்டும். மீண்டும் முள்ளங்கி சாகுபடியை தொடர ஆழ்துளை கிணறு மற்றும் சொட்டு நீர் பாசன வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 போர் 950 அடி போர் போட்டேன். இப்போ 8-10 நாள் அந்த முள்ளங்கி கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லை. டேங்கல் தான் வாங்கினு வந்து தண்ணி முள்ளங்கி கழுவி எட்டு போய் விற்கிறோங்க. எங்களுக்கு எதனா போர் போட்டு கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டு எங்களுக்கு எதனா இந்த சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தண்ணீர் வசதியை செய்து தர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. 100 அடி ஆழ்துளை கிணறு அமைத்தும் போதுமான அளவு தண்ணீர் இல்லாததினால் வாகனம் மூலமாகவே வந்து இந்த தண்ணீர் வந்து இந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகிறது. என தமிழக அரசாங்கமானது இந்த விவசாயிகளுக்கு போதுமான அளவு தண்ணீர் வசதிகள் செய்து தர வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக உள்ளது. தினேஷ்குமார், நியூஸ் 18 தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி.